ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்ச காமெடி சீக்குவலான ஹேங் ஓவர் தான். ஆனால் இன்றைக்கி நான் பார்ட் 3 தான் சொல்ல போகிறேன். இன்கேஸ் இது ஓகே நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம பார்ட் 1 பார்ட் 2 வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த பாட்டில் நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஆலன் வந்து ஒரு பயங்கரமான பைத்தியக்காரன்னு. இந்த பாட்டில் இன்னும் பைத்தியக்காரன் ஆயிடுறான். ஸோ அவனை சரி பண்ணுறதுக்காக அவனுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக நம்ம 4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு ட்ரிப் ஒன்று போகிறாங்க. ஆனால் அந்த ட்ரிப்பு பாதிலேயே வந்து அவங்க கடத்தப்படுறாங்க. எப்பயுமே போல் டக்கை பிடிச்சி வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த வேலையை செஞ்சால் தான் டக்கை ரிலீஸ் பண்ணுவோன்றத சொல்கிறாங்க. அப்படி என்ன வேலை அவங்கள செய்ய சொல்கிறாங்க, அதை நம்ம ஆட்கள் பண்ணாங்களா, பண்ணி டக்க காப்பாத்தினாங்களா இல்லையான்ற கதையை சொல்ற கதை தான் ஹேங் ஓவர் பார்ட் 3. அண்ட் வெல்கம் டு தமிழ் வாசவ சேனல். நான் உங்கள் யாரோ ஆச்சுன் யாரோ, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ கதைக்குள்ள போயிடலாம். ஓப்பனிங் சீன்ல ஒரு ஜெயில காட்டுறாங்க. அதுல இருக்க ஆபீசர்ஸ் எல்லாம் ரொம்பவும் பயங்கரமா ஓடிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா அந்த ஜெயிலுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு கலவரமே நடந்துட்டு இருக்கு. அதுல எப்படியும் அப்படியும் எல்லாருமே அடக்கிட்டு இருக்கும் போது ஒரு போலீஸ் ஆபீசர் மட்டும் ஒரு செல்லுக்கு ஓடி வந்து பாக்குறாரு. வந்து பார்த்தா நம்ம ஷாஷாங்க் ரிடெம்ஷன்ல இருக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் ஒட்டியிருக்கு. அதே மாதிரி அந்த போஸ்டரை பிரிக்கிறாரு. பார்த்தா செவுத்துல ஒரு ஓட்டை இருக்கு. சாவ் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. யாருன்னு பார்த்தா நம்ம தலைவர் லெஸ்லி சாவ், அதாவது பில்லா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அவரு அந்த ஜெயிலேருந்து தப்பிக்கிறாரு. இங்கே கட் பண்ணால் ஒரு ஹைவே காட்டிட்டு இருக்காங்க. அந்த ஹைவேல நம்ம ஹேலன் கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். அப்படியே அவன் காருக்கு பின்னாடி காட்டுறாங்க. அந்த காரில் வந்து ஒரு ஜிராஃபி அட்டாச் பண்ணி அவன் இழுத்துட்டு போயிட்டு இருக்கான் அவ்வளோ வேகமா. அங்கே இருக்கிற எல்லாருமே பார்க்குறாங்க, ஏன்னா இவன் எப்படி கூப்பிட்டு போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ரொம்பவும் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு வண்டியை ஓட்டிகிட்டே போயிட்டு இருக்கான். அப்போ என்ன பண்ணுறான்னா, நடுவில் ஒரு ஃப்ளை ஓவர் வருது. இந்த தலை இடிக்கொன்னு கூட தெரியாமல் வண்டியை நிற்காம ஓட்டிடுறான். அந்த பிரிட்ஜில் அந்த தலை பட்டு பிச்சுக்கிட்டு போயிட்டு ஒரு கார்ல விழுது. அது மட்டும் இல்லாம அந்த ஹைவேல ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டே நடக்குது. கட் பண்ண ஆலனோட வீட்டுல காட்டுறாங்க. அவங்க அப்பா வந்து பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. டி, உனக்கு 40 வயசு ஆகுதுறான் போது, இல்ல எனக்கு 42 ஆகுது அப்படின்றத சொல்றான். சரி 42 வயசு ஆகுது, இன்னும் உன்னை வந்து ஒரு 5 வயசு குழந்தை மாதிரி உன்னை பாத்துட்டு இருக்கேன், அப்படி இருக்கடா நீன்னும் போது, இப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணிருக்க தெரியுமா, உன்னை யாரா ஜிராஃப் எடுத்துட்டு வர சொன்னதுன்னு போது, நான் பெட்டா வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன் அதனால கூப்பிட்டு வந்தேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டே இருக்கான். பார், இன்னும் வந்து உன்னை குழந்தை மாதிரி பாத்துட்டு இருக்கோம், உனக்கு பில்ல பே பண்ணி உனக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து இதுக்கப்புறம் நான் பாத்துக்க போறது பொறுப்பாருந்துட்டேன் பேசிட்டே இருக்கான் வந்து டக் சொல்றான். அப்பதான் திரும்பி பாக்குறாங்க, அவங்க அப்பாவோட சாவ பெட்டி அவனே போச்சுன்னு இருக்கான். இதுக்கு மேல வேலைக்காகாது, நம்ம போலாம் அப்படின்றத டிசைட் பண்றாங்க. இப்போ வந்து ஃபில்லும் ஸ்டூவும் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் பத்தி பேசிட்டே இருக்கும்போது இப்போ ஸ்டூக்கு சொல்லவே தேவையில்ல, அவனுக்கும் ஆலனுக்கும் ஆகவே ஆகாது, நம்ம இதை போய் தான் ஆகணுமான்றத சொல்லும் போது ஃபில் என்ன சொல்றானா, டே அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, அவன் வந்து உடம்பு குறைச்சிட்டு ஒரு பொண்ணை தேடிக்கிட்டாங்க எல்லாமே சரியாயிடும், அவங்க வீட்டில் புரிஞ்சிக்க மாட்டாங்கன்னும் போது நமக்கும் வேற வழி இல்லை, ஏன்னா இப்போதைக்கு அவனுக்குன்னு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மட்டும்தான், நம்மளும் வந்து அவனை வந்து தள்ளி வச்சிட்டோம்னா அவள் அவன் வாழ்க்கையே ஸ்பாயில் ஆயிடும் அப்படின்றத பேசிட்டே இருக்கும்போது அப்படியே பார்ட் 2ல போட்டு அந்த டாட்டோவை பத்தி பேசிட்டே இருக்காங்க. அப்போ வந்து ஃபில் ஒரு மாதிரி கலாய்க்கிறான். அந்த இங்கு உள்ள போச்சு எப்படி இருக்கு அப்படின்றது கேட்கறான். எந்த இங்குன்றது பார்ட் 2 பார்த்தவங்களுக்கு தெரியும். அப்படியே ஸ்டூ முழிக்கிறாரு. அதான்டா டாட்டோ இங்கு அப்படின்றத சொல்லும் போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் நல்லா இருக்கேன் அப்படின்றத ஸ்டூ சொல்றாரு. சரி நம்ம நாளைக்கு கிளம்பலாம் அப்படின்றத டிசைட் பண்றாங்க. இவன் ஆல்ரெடி ஒரு மென்டல் சைக்கோ, இன்னும் என்னென்னலாம் பண்ண போறோம்னா இந்த விஷயம் தெரிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து வீட்டில் கேதர் ஆகுறாங்க. ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போகாம அடம் பிடிக்கும் போது அதை எப்படி வந்து பாசமா எல்லாரும் வந்து குடும்பமா பேசி அனுப்பி வைப்பாங்க, அந்த மாதிரி அட்வைஸ் பண்றதுக்கு தான் இப்ப எல்லாருமே வந்திருக்காங்க. மேட்டர் தெரிஞ்ச உடனே வந்து குழந்தை மாதிரி அழ ஆரம்பிச்சிடும். அவனோட மென்டாலிட்டியே வந்து அவனுக்கு 42 வயசு ஆனாலும் அவனுக்கு ஏதோ வந்து 7-8 வயசு ஆகிறதுக்கான மென்டாலிட்டி தான் இருக்கும் அவனுக்கு. அடுத்த நாள் வந்து நம்ம நரி கூட்டம் வந்து கிளம்புறாங்க. ஸோ டிராவல் பண்ணி போயிட்டே இருக்காங்க. ஆலன் ஒரு மாதிரி சோகமா இருக்கான். ஃபில் வந்து முடிஞ்ச அளவுக்கு பேச ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு என்ன பண்றானா, ஆலன் எனக்கு போக பிடிக்கல வண்டியை திருப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீரிங் வந்து பிடிக்கிறான். டேய் என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு லாரி வந்து அவங்கள இடிக்குது. யாராய் உனங்க அப்படின்னு பார்க்கும்போது, உனக்கு வேணும் தான்
பிடிக்கிறானுங்க. ஃபில் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ண பாக்குறாரு, ஆனா வண்டி வந்து ஒரு ஓரமா வந்து விழுந்துடுது. உங்க வண்டியை விட்டு இறங்குறாங்க, பார்த்தா முரட்டுத்தனமா ஒரு நாலு பேர் ஓடி வந்து மாஸ்க் எல்லாம் போட்டுருக்கானுங்க. இவங்க துரத்தி துரத்தி பிடிக்கிறானுங்க, இவங்களை கிட்னாப் பண்ணி ஒரு இடத்துக்கு கொண்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா யாருன்னா, இந்த பார்ட் ஒன்ல வந்து இந்த ட்ரக் சேல் பண்ணிருப்பான் டக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தன், பிளாக் டக். அவன் பிளாக் டக் எதுக்குடா எங்களை கடத்தின அப்படின்னு கேட்கும் போது, என்ன பிளாக்னு கூப்பிடாதுன்னு சொல்லும் போது, சரிடா பிளாக் டக் எதுக்குடா கடத்தினும் போது அவன் காண்டா வரான், சுற்றவன்டா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டே இருக்கும் போது, இப்பதான் மார்ஷல் அப்படின்ற ஒரு கேரக்டரை காட்டுறாங்க. சார் எங்களை எதுக்கு சார் கடத்திருக்கீங்க சொல்லுங்க அப்படின்றத சொல்லும் போது, இது எல்லாமே இந்த நாய் இந்த குண்டனுக்கு ஒரு ட்ரக்கை மாத்தி வைத்தான் தெரியுமா, அதுல இருந்து தாண்டா ஆரம்பிச்சிச்சு அப்படின்றத ஒரு சின்னதா பிளாஷ்பேக் சொல்றாரு. 4 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க வேகஸ் வந்தீங்களா, அப்ப வந்து இவன் ட்ரக்கை மாத்தி வித்துட்டான், அப்பதாண்டா நீங்க வந்து என்னோட லைஃப்ல ஒருத்தனை வந்து இன்ட்ரோ கொடுத்துட்டீங்க, அவன் தாண்டா லெஸ்லி சாவ் அப்படின்றத சொல்லும் போது, என்ன பண்ணா உங்களை அப்படின்றத கேட்கும் போது அவர் வந்து சொல்றாரு, என்னன்னா இவரு வந்து ஒரு பெரிய கேங்ஸ்டர், இவரு வந்து ஒரு ஷேக்கு கிட்ட இருந்து கிட்டத்தட்ட ஒரு 40 கோடி மதிப்பிலான தங்க கட்டிகளை திருடி இருப்பாரு. அதை ரெண்டு வேன்ல ஸ்பிளிட் பண்ணி ரெண்டு வேன வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும் போது, ஒரு வேன் வீடு வந்து சேர்ந்துட்டு இருக்கும், ஆனா ஒரு வேன் வந்திருக்காது. அது காரணம் என்னன்னா, இந்த சா வந்து அந்த வண்டியை கடத்திட்டு இருப்பாரு. கிட்டத்தட்ட 20 கோடி வேல்யூ இருக்க தங்க கட்டிகளை சா வந்து கடத்திட்டு இருப்பாரு. அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சிருக்கும் அவர் வந்து தாய்லாந்துல ஒரு ஜெயில இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இவரு போய் விசாரிச்சிருப்பாரு, நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன், என்னோட தங்க கட்டிகளை மட்டும் குத்துறேன்னு சொல்லிட்டு, ஆனா மதிச்சிருக்க கூட மாட்டாரு அந்த சாவ், அதனால இவரு சம காண்ட்ல வந்துட்டு இருப்பாரு. இப்ப என்னன்னா, இப்ப ரீசன்ட் டைம்ல தான் அவன் வந்து ஜெயில இருந்து தப்பிச்சான் அப்படின்றத சொல்லும் போது, இந்த டியூயோ அவன் தப்பிச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீமே பயப்படுது. அதுக்கும் எங்களை கடத்துனதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத கேட்கும் போது, இந்த சாவை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு ஈஸி ஒன்றும் கிடையாது, அவன் யாரையும் நம்ப மாட்டான், ஆனா ஒவ்வொரு தடவையும் நீங்க ரொம்பவும் சுலபமா அவனை கண்டுபிடிச்சிடுறீங்க. இது மட்டும் இல்லாம இந்த குண்டன் இன்னும் அவங்க கூட கான்டாக்ட்ல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆலன் எழுதின லெட்டர் எல்லாம் காட்டுறாரு. ஃபில் கத்துறான்ட்டி, இன்னுமாடா நீ அவங்க கூடலாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு ஏதாவது தெரிஞ்சா தயவு செய்து அவர்கிட்ட சொல்லிடு அப்படின்றத சொல்லும் போது, இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆலன் பயந்து போயிருக்கான். மார்ஷல் என்ன பண்றாருன்னா, இந்த டக் இருக்கார்ல எல்லா பாட்லயும் அவர் தான் பாவம், அவரை பிடிச்சி வச்சுக்கிட்டு உங்களுக்கு 3 நாள் டைம் தரேன், நீ வந்து அந்த சாவை கண்டுபிடிச்சி என்கிட்ட கொண்டு வர, இல்லைன்னா நான் வந்து டக்கை சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க. போகும்போது ஆலன் சொல்லுவான், நீங்க எல்லா பாட்லயும் அவனையும் கூட்டு போறீங்க, இந்த தடவை ஸ்டூவை கூட்டு போங்கன்னு போது ஸ்டூ வந்து டே கொண்டுருவான்டா உன்னு அப்படின்றத சொல்றாரு. என்ன பண்றதே தெரியல நம்ம ஃபில்லுக்கு, யோசிச்சுட்டு இருக்காரு, நம்ம ஸ்டூவை வந்து பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனா நம்ம ஆலன் வந்து என்ன பண்றானா, ஜாலியா உள்ள இருந்து வந்து லாலிபப் சாப்பிட்டுட்டு இருக்கான். மட்டும் இல்லாம போன் எடுத்து வந்து சொல்றான், ஃபில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு இமெயில் வந்தது, எனக்கு என்னவோ அது சாவா இருக்கும்னு டவுட் ஆகுது, கொஞ்சம் செக் பண்ண அப்படின்றத சொல்லும் போது, என்ன போட்டிருக்கோம்னா, நான் ஜெயில இருந்து தப்பிச்சிட்டேன், நான் உன்னை மீட் பண்ண ஆசைப்படுறேன், உன்னால முடிஞ்சா சொல்லு, இப்படி கிச் சாவ் அப்படின்னு போட்டிருக்கோம். டே இதுல சாவுனே போட்டிருக்கு, சான்னு உனக்கு டவுட் ஆடா அப்படின்றது கேட்கும் போது, ஓ சாவா நான் கூட பாயின்னு நினைச்சுக்கணும் பார்த்த அப்படின்றத அவன் சொல்றான். இப்ப ஃபில் வந்து ஒரு பிளான் போடுறாரு. அவர் என்ன சொல்றான்னா, இப்ப ஆலனை மீட் பண்ற சாகல கண்டிப்பா அவனை வந்து மட்டையாக்கிடணும், அவனுக்கு கண்டிப்பா ட்ரக் ஏதாவது கொடுத்து அவனை மட்டையாக்கி கூட்டிட்டு போயிடணும் அப்படின்றத சொல்லும் போது, ட்ரக்குக்கு எங்கடா போறது நம்ம அப்படின்னும் போது, இப்ப வெளியில கிடைக்காது ஆனா ஒரு டாக்டரால ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னும் போது, அப்படி ஒரு டாக்டருக்கு நீங்க எங்கப்பா போவீங்க அப்படின்றத ஸ்டூ கேட்கிறாரு. நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஸ்டூ கிட்ட. ஸ்டூ மிரண்டு போயிடறி, நான் எப்படுறேன் அப்படின்னும் போது, நீ ஒரு டாக்டர், நீ போய் ஒரு மெடிக்கல் ஷாப்ல வாங்கலாம், முதல்ல அதை பண்ணு அப்படின்றத சொல்லும் போது, வேற வழி இல்லாம போறாரு அந்த மெடிக்கல் ஷாப்புக்கு. போயிட்டு அந்த ட்ரக் இன்ஜெக்ஷன் எல்லாம் கேக்குறாரு. அங்க உள்ள இருக்கிறவங்க பிடிச்சிருவான், இந்த மாதிரி நீங்க கேக்குறது வியடா இருக்கு, நீங்க முதல்ல பிரிஸ்கிரிப்ஷன் எடுத்துட்டு வாங்க அப்படின்றத சொல்லும் போது, அதெல்லாம் தேவையில்லைங்க, நானே டாக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஐடி கார்டை காட்டுறாரு. டென்டல் டாக்டர் பா, டென்டலா இருந்தாலும் நானும் டாக்டர் தானே, குடுங்கயா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வராரு. செம்மையா கத்துறாரு, கொஞ்ச நேரத்துல என்னோட லைசன்ஸே போயிருக்கும், நான் டாக்டரே இல்லாம ஆயிருப்பேன், உங்களால தான்டா இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷனை வாங்கி வந்து கொடுக்கிறாருக்கும்போது மாட்டிக்கிறாங்க.
கல் எடுத்துட்டு அடிக்க போறான், நல்லா டோரெல்லாம் லாக் பண்ணிக்கிறாரு. ஃபில்லு ஏன்னா தேடி வந்தீங்க அப்படின்றத கேட்கும் போது டக்குன்னு ஃபில்லு வந்து சமாளிக்கிறாரு. நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ்ரா, நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமான்ற மாதிரி சொல்லும் போது, இப்ப சா வந்து ஆல்ரெடி சைக்கோ, என்னது என்ன மிஸ் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுறாரு. கட் பண்ணா ஒரு பாட்ல இருக்காங்க, எல்லாரும் குடிக்கிறதுக்காக போயிருக்காங்க. சா வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பத்தின பாட்டுலாம் பாடிட்டே இருக்காரு. அந்த கேப்ல வந்து ஸ்டூ என்ன பண்றாருன்னா, அவனோட சரக்குல ட்ரக் கலந்துடுறாரு. இப்ப எல்லாருமே குடிக்க உட்காந்துட்டு இருக்காங்க. சரி இதை குடி நீ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்காக அப்படின்றத சொல்லும் போது சாவு கரெக்டா போறான், ஆனா ஸ்பெல் பண்ணிடுறான் ஏதோ மெடிசன் கலந்துருக்குன்னு சொல்லிட்டு. அவன் தான் பயங்கர கேடியாச்சு. மொட்டை இல்லாம ஒரு மாதிரி சைக்கோ அவன் ஹைப்பர். டக்குன்னு ஸ்டூவை பிடிச்சி படுக்க வச்சு கத்திய வச்சு சொல்லுங்கடா எதுக்கடா அதெல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு மட்டும் போது இப்ப எல்லாம் உண்மையும் சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப டக்குன்னு அமைதியாயிரான் சா. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரூமுக்கு கூட்டு போயிட்டு இப்ப சொல்றான், அவங்க கிட்ட இருந்து நான் தங்கத்தை அடிச்சது உண்மைதான், ஆனா வந்து அதை நான் பத்திரமா ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்கேன். இப்ப வந்து நீங்க என்ன அவங்க கிட்ட கூட்டு போனீங்கன்னா கண்டிப்பா என்ன கொண்டுருவான் தங்கம் இல்லாம. அதனால முதல்ல நம்ம தங்கத்தை எடுக்கணும் போது, சரி வா அது எங்க இருக்கு எடுக்கலாம் அப்படின்றத சொல்லும் போது, அதுலதான் பிரச்சனை. வச்சிருந்த வீடு என்ன அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா வித்துட்டாங்க, இப்ப வேற ஒருத்தன் வாங்கியிருக்கான், அதான் இந்த வீடு. உள்ள போயிட்டு தங்கத்தை எடுக்கிறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா மார்ஷல பாக்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்றத சொல்லும் போது, இப்ப நம்ம பசங்க எல்லாருமே கிளம்பி போறாங்க. சாக்கு வந்து அந்த வீட பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கு, எப்படி உள்ள போகணும்ன்றது முதல் கொண்டு. அங்க ரெண்டு டாக் இருக்கும், அதுங்களுக்கு வந்து ஃபுட்டு மயக்க மருந்து கலந்து போட்டுட்டு இப்போ அதோட கழுத்துல இருக்க காலர் எல்லாம் அவுக்குறான். இப்ப என்ன சொல்றானா, வீட்டுக்குள்ள ரெண்டு அலாரம் பாக்ஸ் இருக்கு, ரெண்டுத்திலயுமே கரெக்டான டைமிங்ல வந்து ஒயரை கட் பண்ணும், அப்படி கட் பண்ணலன்னா அலாரம் அடிக்கும் நம்ம மாட்டிப்போம். சரி அதை நம்ம கட் பண்ணதுக்கு உள்ள போனோம்ல அப்படின்றத சொல்லும் போது, இப்பதான் வந்து அந்த டாக் கழுத்துல இருந்து காலர் அவுத்தார்ல அதை காட்டுறாரு. சோ அந்த டாகுங்க வந்து அந்த வீட்டுல உள்ள போயிட்டு வரதுக்காக ஒரு சின்ன வே வச்சிருப்பாங்க. சா வந்து கழுத்துல எடுத்து மாட்டிக்கிறாரு, ஏன் கூட யார் வரீங்க அப்படின்றது கேட்கும்போது, ஆலன் நாவர்டா அப்படின்றத கேட்கும்போது, உன்னாலலாம் இதுக்குள்ள போறவே முடியாது, வேற வழியில ஸ்டூ நீ தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூவை கூப்பிட்டு உள்ள போறாங்க. முதல்ல உள்ள போன உடனே ஸ்டூ எந்திரிக்க ட்ரை பண்றாரு, டேடி உட்கார்றா ஏஞ்சினா அலாரம் அடிச்சிரும், நாய்ங்கெல்லாம் எவ்வளவு ஆயிட்டோ அந்த ஐட்ல தான் நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நாய் மாதிரியே தவழ்ந்துகிட்டே நட அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே நாய் மாதிரியே நடந்துகிட்டே போறாங்க. நாய் மாதிரி நாய் மாதிரி சொல்லிட்டு நாய் மாதிரியே மாறிட்டாரு இந்த சா. ஃபுட் எல்லாம் தின்னுகிட்டு இவருக்கு கொமட்டுது, ஐயோ இவன் கூட வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப ஸ்டூ வந்து ஒரு அலாரம் பாக்ஸ் கிட்ட போயிடுறாரு, இங்க சா வந்து ஒரு அலாரம் பாக்ஸ் கிட்ட நின்றுட்டு இருக்காரு. இப்ப என்ன பண்ணட்டும் அப்படின்றத ஸ்டூ கேட்கும் போது, அவன் என்ன சொல்றான்னா, நான் மூணு சொல்லும் போது கரெக்டா கிரே ஒயரை கட் பண்றான் அப்படின்றத சொல்லிட்டு கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிடறான். டேய் இங்க ரெட் கிரீன் எல்லோ மட்டும் தான் ஆகுது, கிரே ஒயர் இல்லடா அப்படின்றத சொல்லும் போது, அப்படியா எனக்கு டார்க் கிரே லைட் கிரே மீடியம் கிரே மூணு ஒயர் தானே இருக்கு அப்படின்றத அவன் சொல்றான். எப்பா எர்றா நாங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூ போறாரு. என்னன்னு பார்த்தா அந்த சா வந்து கலர் பிளைண்ட், அவருக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் தெரியும் எல்லாமே. ஸ்டூ நேரா போறாரு, நீ எந்த ஒயரை வெட்டணுமோ அதை கொஞ்சம் காட்டேன் அப்படின்றத சொல்லும் போது, இதோ இந்த ஒயரு அப்படின்றத தொடும் போது ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன், அது ரெட் கலர் அப்படின்றத சொல்லும் போது, இது ரெட்டா, ரெட்டை கட் பண்ணா நம்ம மாட்டிப்போமே, நம்ம கிரீன்ல கட் பண்ணணும் அப்படின்றத சொல்லும் போது, ஐயோ சரி ஓகே இதுதான் கிரீன் இதை பிடிச்சிக்கோ நாங்க போறோம் கரெக்டா கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்றாங்க. இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்காங்க. வெளியில ஆலன் வந்து, இந்த டிஷர்ட் எங்க எடுத்த, அந்த மால்லையா புது மால்லையா, பில்லு வந்து செம்ம காண்டாயிராரு, வாய மூடி நிறா அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்ப டோர் ஓபன் ஆயிடுச்சு, அலாரம் ஆஃப் ஆயிடுச்சு, உள்ள கூட்டு வராங்க. இவன் சும்மாவே இருக்க மாட்டான், எல்லாத்தையும் போட்டு உடச்சுக்கிட்டே வரான். இப்போ அண்டர் கிரவுண்ட்ல ஒரு இடம் மாதிரி இருக்கு, அந்த இடத்துல காட்டுறான், இந்த செவத்துக்கு பின்னாடி தான் நான் ஒழிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஃபில் தான் வந்து அந்த செவத்தை உடைக்கிறான். பார்த்தா உள்ள தங்க கட்டிகள் இருக்கு. ஸோ எல்லாருமே சேர்ந்து அந்த தங்க கட்டிகளை பேக்ல ஃபில் பண்றாங்க. மேல சாவ் நின்றுட்டு இருக்கான், இவங்க கீழே இருந்து அப்படியே தங்க கட்டிகளை பாஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ கடைசியா ஒரு தங்க கட்டியை வந்து தூக்கி போடும் போது வந்து கேட்கறான், இதுதான் கடைசியா அப்படின்றது கேட்கும்போது, ஆமா அப்படின்றத சொன்னோட என்ன பண்றான்னா, ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிச்சுட்டு டோரை லாக் பண்ணி விட்டுறான். ஆக்சுவலி அவன் ஒரு மென்டல், அவன் அப்படிதான் பண்ணுவான், டே கதவு தொடடா விளையாடாத அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது, இப்போ ரொம்ப நேரம் ஆகுது காணவே காணும், என்னன்னு பார்த்தா அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிருது. சிலி இது லெஸ்லியோட வேலை, அது எப்படி அவனே போய் வந்து இந்த மார்ஷல் கிட்ட மாட்டிப்பான். நம்ம பசங்களை மாட்டி விட்டுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடறான் தங்க கட்டிகளை எடுத்துக்கிட்டு. இப்போ கட் பண்ணா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க. இப்போ அந்த போலீஸ்காரன் பார்க்கறான், ஸோ எல்லாரு மேலேயும் என்னென்ன கேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்கறான். நம்ம ஸ்டூ மேல ஃபில் மேல எதுவுமே இல்லை, ஆனால் நம்ம ஆலன் மேல ஏகப்பட்ட கேஸ் இருக்கு, அதெல்லாம் அவன் செக் பண்ணிட்டு இருக்கான். ஆமாம் இது நான் தான் பண்ணேன்ற மாதிரிலாம் செக் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு கால் வருது. என்னன்னு பார்த்தா டக்குனு இவங்க மூணு பேரும் ரிலீஸ் பண்ணி விட்டுறாரு. போ முதல்ல அந்த கார்ல ஏறி போ அப்படின்றது சொல்லும் போது, அங்க எதுக்கு அந்த கார்ல போனோம் அப்படின்றத ஃபில் கேக்குறாரு. ஏ ஏறா அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏத்தி அனுப்புறாங்க. என்னன்னு பார்த்தா அது மார்ஷலோட கார். மார்ஷல் தான் வந்து அந்த போலீஸ்க்கு பே பண்ணி இவங்களை வெளியே எடுத்துருப்பாப்ல. இப்ப நேரம் இவங்க தங்கத்தை கொள்ளடிச்சாங்க தெரியுமா, அதே வீட்டுக்கு கூட்டு வராங்க. இவங்க ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க, இங்க எதுக்கு நம்மளை கூட்டு வந்துக்கிறாங்கன்னு. பார்த்தா வந்து அந்த மார்ஷல் சொல்றான், படத்திலே பயங்கரமான ட்விஸ்ட், சாவோட வீடே கிடையாதுரா, இது என்னோட வீடு, இங்க கொள்ளடிச்ச தங்க கட்டி என்னோட தங்க கட்டிடா, வண்டி ரெண்டா பிரிஞ்சு ஒரு வண்டி வந்து சேர்ந்துருக்கும் தெரியுமா, அந்த தங்க கட்டி தான் இவரு இங்க சேவ் பண்ணி வச்சிருப்பாரு, அதையும் பிளான் பண்ணி நம்ம பசங்களே
கையை வச்சு கடிச்சிட்டு போயிட்டான் அந்த சாவ். சமகான்ல இருக்காரு அந்த மார்ஷல், இதுக்கெல்லாம் இவன் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூடவே இருப்பான் டக்குன்னு சொல்லிட்டு ட்ரக் வித்தவன் அவனை சுட்டு சாகடிச்சிடறாரு. இப்ப ஆளை நட ஆரம்பிச்சிடறான், ஆண்டிலேயே உச்சா போயிடறாப்புல. இது மட்டும் இல்லாம எங்க வீட்டு நாயும் நீங்க சாவடிச்சிருக்கீங்கன்னு போது, ஐயோ நாங்க சாவடிக்கலாம் இல்ல, நாங்க வந்து வெறும் மயக்க மருந்து தான் குத்தோம் போது தங்கத்தெல்லாம் எடுத்துன்னு போகும்போது அந்த ரெண்டு நாயும் அவன் சாவடிச்சிட்டு போயிட்டான் அப்படின்றத சொல்லும் போது, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத அவனை வந்து நீங்க புடிச்சிட்டீங்க, நல்லா மறுபடியும் உங்களுக்கு ஒரு சான்ஸ் தரேன், லைக் விடிய காலையில நான் சொல்ற இடத்துக்கு சா இருக்கணும், அப்படி இல்லனா நீங்க எல்லாருமே காலி அப்படின்றத சொல்லும் போது, எங்ககிட்ட வண்டி கூட இல்ல, வண்டி அந்த சாவு திருடிட்டு போயிட்டான் அப்படின்றத சொல்லும் போது, நான் ஒரு வண்டி தரேன் உடனே கிளம்புங்க அப்படின்றத சொல்றாங்க. இப்போ இவங்க எல்லாம் வந்து நின்றுட்டு இருக்காங்க, எப்படி அவனை கண்டுபிடிக்குது அப்படின்றத யோசிச்சுட்டு இருக்கும் போது, நம்மளோட மினி வேனை தான் நம்ம எடுத்துட்டு போயிருக்கான், அதை போலீஸ் கிட்ட சொல்லி ட்ராக் பண்ண சொல்லலாமான்றது சொல்லும் போது, குட் ஐடியா நான் போன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை தேடுவாரு ஃபில்லு. ஐயோ என் போன் அந்த கார்லயே விட்டான்டா அப்படின்றத சொல்லும் போது சொல்லுவான், என்கிட்ட ஒரு ஆப் இருக்கு அது மூலியமா வந்து உன் போனை கண்டுபிடிக்கலாம்னு போது, டக்குன்னு என்ன பண்றாங்கன்னா ஆலனுடைய போனை வாங்கி ஃபில்லோட போனை வந்து சர்ச் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா ஒரு நிமிஷம் ஃபில் வந்து ஆடி போயிடுறாரு, எங்கடா இருக்கு அப்படின்றது கேட்கும் போது, அவன் வேகஸ்ல இருக்கான்டா அப்படின்றத சொல்லும் போது, அவங்க வேகஸே போக கூடாதுன்னு முடிவு பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ ஸ்டூ வந்து ஒரு ஓரமா போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ போறான் ஆலன், நீங்க பாரு ஸ்டூ எனக்கு புரியுது, உன்னால எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியல, எங்களுக்கு சொதப்பிட்டே இருக்க, அந்த மாதிரி அறிவாளியா இருக்க முடியலன்னு வருத்தப்படுற, எல்லாமே எனக்கு தெரியுது, இதுக்குன்னு வருத்தப்படாத, அந்த மாதிரி முட்டாள்கள்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு தான் நானும் ஃபில்லா இருக்கும், ஸோ கவலைப்படாதவா கிளம்பலாம் அப்படின்றத சொல்றாங்க. அம்மா கடுப்பாயிடுறாரு ஸ்டூ. ஸோ எல்லாருமே கிளம்பி லாஸ் வேகஸ்க்கு போறாங்க. ஒரு வழியா போனை ட்ராக் பண்றாங்க, பார்த்தா கார் நடு ரோட்ல நின்றுட்டு இருக்கு. அத்த அவங்க வச்சிருந்த அந்த ட்ரக் இன்ஜெக்ஷன் அதெல்லாம் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்படி அவனை நம்ம தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. பார்த்தா வண்டி நிக்கிற இடம் வந்து அடக்கு கடை, உள்ள போய் விசாரிக்கலாம் அப்படின்னு போனா அங்க ஒரு குண்டான லேடி இருக்கு. கிட்டத்தட்ட ஆலன் கேரக்டரே தான், மதிக்கவே மாட்டுது, என்ன சொன்னாலும் பதிலே சொல்ல மாட்டுது. இப்ப ஆலன் போயிட்டு பேசுறான் ஒரு மாதிரி ஆலையே மயக்கிற மாதிரி. இப்ப வந்து நம்ம ஆலனுக்கு அந்த லேடி மயங்கிடுறாங்க. சோ அப்ப வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி குள்ளமா ஒருத்தன் வந்தா ஒரு தங்கக்கட்டியை வந்து வித்துட்டு போனா, அது 40 லட்சம் மதிப்புள்ள இருக்க தங்கக்கட்டி, ஆனா 18 லட்சம் தான் வாங்கிட்டு போனா, கூடவே எனக்கு கொஞ்சம் பொண்ணுங்கெல்லாம் வேணும் அப்படின்னு சொன்னா, நான் அவனுக்கு ஒரு எஸ்கார்ட் சர்வீஸோட அட்ரஸ் கொடுத்தேன், அது இந்த அட்ரஸ் தான் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கார்டை கொடுக்குறாங்க. இப்ப ஸ்டூவும் ஃபில்லும் பாக்குறாங்க, இவங்க ரெண்டு பேரும் வந்து கண்ணாலேயே வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வெளியில வந்து நம்ம ஸ்டூவும் ஃபில்லும் வந்து அந்த கார்டுக்கு வந்து போன் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இவன் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கான், ஃபர்ஸ்ட் லவ் போல இருக்கு ஆலனுக்கு. சோ வந்து ஃபில் பாக்குறாங்கன்னா இவன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இவங்க கால் பண்றாங்கல்ல அந்த எஸ்கார்ட் சர்வீஸ்ல வந்து ஒரு டீடெயிலும் தரவே மாட்டாங்க. இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்றத யோசிச்சிட்டே இருக்கும்போது, உன்னால் முடியும் ஸ்டூ, உனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களால் அது கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தெரிஞ்சவங்களா யார் இது அப்படின்றத சொல்லும் போது, பார்ட் ஒன்ல குடிச்சிட்டு கல்யாணம் பண்ணிப்பார் தெரியுமா ஒரு எஸ்கார்ட்டு, அவங்கள ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்றத வந்து ஃபில் சொல்லும் போது, சரி வா வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அவங்க ரொம்ப மாறிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அந்த எஸ்கார்ட் வேலைலாம் பார்க்கறது கிடையாது, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, ஒரு டாக்டரை கல்யாணம் பண்ணிக்கிட்டதாகவும் சொல்கிறாங்க. இது உள்ளே வாங்க அப்படின்றத கூப்பிட்றாங்க. அவன் பாருங்களேன் எங்கள் கை வச்சு செருப்பு ஊத்துன்ட்ருக்கான். இவங்கெல்லாம் பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம ஆலன் என்ன பண்ணுறான்னா, அந்த லேடியோட குழந்தைய பார்க்கறதுக்காக போகிறான். பார்ட் ஒன்ல ஒரு குழந்தைய வச்சுன்னு சுற்றுவாங்களே அந்த பையனை பார்க்க போகிறான். அவன் பார்க்கறதுக்கே கொஞ்சம் வளர்ந்தெல்லாம் போயிட்டு இருக்கான். அவங்ககிட்ட போய் என்ன சொல்லிட்டு இருக்கான் தெரியுமா ஆலன், இதுக்கு நான் தான் பேர் வச்சேன் அப்படின்றத சொல்லி ரொம்பவும் பாசமாக பேசிகிட்டு இருக்கும்போது அந்த குழந்தை கேட்குறான், அப்போ என்னோட அப்பா யார் நீங்களா அப்படின்றத கேட்கும்போது கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஆமாம் அப்படின்னுறான். ஸோ இப்போ வந்து இந்த பொண்ணு வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லிடுறா அந்த அவங்க எஸ்கார்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசி அந்த சைனா மேன் எந்த இடத்துக்கு போயிருக்காரு எல்லாத்தையும். ஸோ கடைசியாக போகும்போது ஆலன் அந்த பையன் கட்டி பிடிச்சி அழுகுறான். இப்போ இவங்க சாவை தேடி கிளம்புறாங்க. இவங்க எங்க போயிட்டு இருக்காங்க தெரியுமா, சீசர் பேலஸ் அந்த பார்ட் ஒன்ல போயிட்டு அட்டகாசம் பண்ணிருப்பாங்க தெரியுமா அங்கதான். இப்ப இவங்களால அந்த ஹோட்டலுக்குள்ளேயே போக முடியாது. பட் ஆனா வந்து ஃபில் வந்து ஒரு ஐடியா பண்றான். அவன் என்ன பண்றான்னா, வாங்க நான் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டு போயிட்டு இந்த ஸ்டாஃப் எல்லாம் வேலை செய்வாங்க தெரியுமா அந்த இடத்துக்கு போயிட்டு ஏகப்பட்ட பெட்ஷீட் எல்லாம் எடுத்துக்கிட்டு என்ன சொல்றான்னா, நானும் ஆலனும் மொட்டை மாடிக்கு போயிட்டு இந்த பெட்ஷீட் எல்லாம் ரோப் மாதிரி பண்ணி அப்படியே தொங்கிட்டு எப்படியோ ஒரு வழியா வந்து நாங்க சாவோட ரூம்குள்ள போயிடுவோம். அங்க போயிட்டு அவனுக்கு இன்ஜெக்ஷனை போட்டு நாங்க ரெடியா கீழே கூட்டு வருவோம், நீ வண்டி ஆன் பண்ணி ரெடியா இருக்கணும் அப்படின்றது சொல்லும் போது, இதெல்லாம் சொல்றதுக்கு நல்லா இருக்கு நடக்குமாடா அப்படின்றத ஸ்டூ சொல்றாரு. வேற வழியில நமக்கு பண்ணிதான் ஆகணும் அப்படின்றது சொல்லும் போது ஸ்டூ சொல்றான், நீ வேற இந்த குட்ட குழப்பி கூட வேற போற, என்ன ஆக போறியோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவரு கீழே வந்து வெயிட் பண்றாரு. இங்க நம்ம பசங்க மேல போறாங்க, ரோப் எல்லாம் கட்டி ஒரு கயிறு மாதிரி பண்ணிட்டு நம்ம இதுவரையா தாண்டா கீழே போனோம் அப்படின்றத சொல்றாரு ஃபில்லு. ஸோ வந்து அவர் இறங்கிறதுக்கு முன்னாடி அவர் கையில சும்மா எச்ச துப்பிக்கிறாரு, எனக்கும் கொஞ்சம் துப்பு அப்படின்றான் ஆலன். டி நீயும் துப்பி கூட இதெல்லாம் மாடா கேப்ப அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஃபர்ஸ்ட் ஃபில் வந்து இறங்குறாரு. பாவம் அவரே வந்து அவள் லைட்ல பயமா இறங்கிட்டு இருக்கும்போது, ஏ ஃபில் ஒரே நிமிஷம் நான் ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் சொல்லிட்டு அவன் போட்டோ எடுத்துட்டு இருக்கிறான். இப்ப ஃபில் வந்து ஒரு வழியா இறங்கிட்டாரு ப்ராப்பரா. இப்ப நம்ம ஆலன் அவன் பயங்கரமான பயந்தவங்களையும் அவன் மேல ஏறிட்டு நானும் இறங்குறேன்னு சொல்லிட்டு இறங்குவான். கரெக்டா பார்த்தா அந்த கயிறு வந்து அவுத்துக்கும். இப்ப அந்த சீசர் பேலஸ்ன்ற ஒரு லெட்டர்ல உட்காந்துன்னு கத்தின் இருப்பான் காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இதெல்லாம் கீழே பார்த்துன்னு ஸ்டூ வந்து ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்னு யோசிச்சுட்டே இருக்கும் போது, கீழே ஃபில் வந்து என்ன சொல்றானா, நீ குதி நான் உனக்கு கரெக்டா புடிச்சிருவேன், ஆனா அப்படி எகிரி குச்சிடாதா இப்படி குதிரா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது கண்ணை மூடிக்கு நான்
வச்சிருவான், அப்படிக்கா கிரிக்கு வச்சிருவான், கரெக்டாக கீழே உழுற மாதிரி இருப்பான், ஆனால் எப்படியோ வந்து டிஷர்ட்டை பிடிச்சி ஃபில் காப்பாத்திடுறாரு. ஸோ இப்போ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ரெண்டு பேருமே உள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் ஒரே பொண்ணுங்க பார்ட்டிஸ் அந்த மாதிரி லைட்டெல்லாம் அணிஞ்சு அணிஞ்சு இருக்கு. ஸோ இவங்க பொறுமையாக போகிறாங்க, கையில் இன்ஜெக்ஷன் வச்சுக்கிட்டு அவனுக்கு எப்படியாவது போட்டுடலான்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த சாவை பார்த்துறான். அடப்பாவீங்களா, இங்கேயும் வந்துட்டீங்களாடா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கன்னை வச்சு சுட பார்க்குறான். நம்ம ஹீரோஸ் அப்படி இப்படின்னு தப்பிச்சுட்டு அவனுக்கு இன்ஜெக்ஷன் போடலான்னு ட்ரை பண்ணும்போது என்ன பண்ணுறான்னா, மேலேருந்து எகிரி குச்சிட்றான். என்னன்னு பார்த்தா பேராஷூட் மாட்டிக்கிட்டு அவன் பாட்டுன்னு பறந்துட்டு இருக்கான். டக்குன்னு நம்ம ஃபில் என்ன பண்ணுறான்னா, அங்கே இருக்க தங்கத்தெல்லாம் பார்சல் பண்ணிக்கிட்டு, ஏன்னா இதெல்லாம் வந்து மார்ஷல் கிட்ட கொடுத்து தான் ஆகணும், நாங்கள் வரத்துக்கு கொஞ்ச நேரம் ஆகும், தயவு செய்து அவனை ஃபாலோ பண்ணு அப்படின்றத சொல்லிகிட்டே இருக்கும்போது, நான் எப்படா ஃபாலோ பண்ண முடியும், நான் ஒரு சாதாரண டென்டிஸ்ட்ரா அப்படின்றத சொல்லும்போது டக்குன்னு ஃபில் சொல்கிறான், எப்போவுமே அவனை டென்டிஸ்ட்னு கலாக்கிற இவன், நீ ஒரு டாக்டர் அது உனக்கு ஞாபகத்தில் இருக்கட்டும் எப்போவுமே அப்படின்றத சொல்லும்போது நம்ம ஸ்டூக்கு வந்து ஒரு பயங்கரமான ஸ்ட்ரென்த் வருது. நான் ஃபாலோ பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு காரை எடுத்துக்கிட்டு மேலே அவன் பேராஷூட்ல போயிட்டே இருப்பான். கீழே வந்து இவர் வந்து அப்படியே அந்த பேராஷூட்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாரு. அப்படியே ஒரு சின்ன சேஸ் மாதிரி இருக்கும். கடைசியிலேயே அவன் லேண்ட் ஆகும்போது கரெக்டா என்ன ஆகுதுன்னா, நம்ம ஸ்டூ வந்து கார்லயே போட்டு இடிச்சிடுறாரு. அப்படியே மயங்கி விழுந்துடுறாரு அந்த சா. அதுக்கப்புறமா வந்து ஸ்டூ என்ன பண்ணுறாருன்னா, சாவை தூக்கி டிக்கியில் போட்டுட்டு நம்ம பசங்களை வந்து மீட் பண்ணுறாரு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கார்ல ஏறிக்கினா அந்த மார்ஷல் வர சொன்னாங்க தெரியுமா, அந்த இடத்துக்கு போகிறாங்க. ஸோ போகிற வழியில் பயங்கரமாக கத்திட்டே வரான் சா, உங்களெல்லாம் உயிரோட விட மாட்டேடா வெளில வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து, ஐ எம் சாரி டே, தயவு செய்து என்னை குத்துறாதீங்கடா, நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ் தானடா, அவன் என்னை கொண்டுருவான்டா அப்படின்ற மாதிரி கெஞ்சுறாரு. இவங்க அமைதியாகவே இருக்காங்க. இப்போ மறுபடியும் அவன் கத்த ஆரம்பிக்கும் போது ஸோ பின்னாடி டோரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அந்த மார்ஷல் சொன்ன அந்த இடத்துக்கு போயிட்டு தங்கக்கட்டிகள்லாம் எடுத்து வெளியில் வச்சிட்ருக்காங்க. ஸோ ஆலன் அந்த கடைசி பேக் எடுத்துக்கொடுறா அப்படின்றத சொல்லும் போது ஆலன் வந்து ஒரு மாதிரி அந்த இடத்த பார்த்துட்டே இருக்கான். ஸோ வந்து அதுக்கேற்ற மாதிரி மார்ஷலும் வராருங்க. எங்கடா என்னோட தங்கக்கட்டி அப்படின்றத கேட்கும் போது, இவனுங்க தங்கக்கட்டியெல்லாம் காட்டுறானுங்க, அவன் எங்க அப்படின்றத கேட்கும் போது, அவன் டிக்கிக்குள்ள தான் இருக்கான் அப்படின்றத சொல்லும் போது டக்குன்னு சுட ஆரம்பிச்சிடறானுங்க. அந்த டிக்கியே சுட்டு காலி பண்ணிடுறானுங்க. யோ என்னையா பண்ற அப்படின்றத கேட்கும் போது, நல்லா உயிரோடவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப டிக்கி ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள சாவ் காணும். இப்ப அந்த மார்ஷல் அப்படியே திரும்பி நம்ம ஹீரோஸ் சுடலான்னு வரும்போது காருக்குள்ளேருந்து மேலே வந்து சா வந்து அவங்க ரெண்டு பேரையும் போட்டு தள்ளுறான். என்ன இருக்கும்னு பார்த்தா, ஆலன் தான் கடைசி பேக் எடுக்கும் போது உள்ளே ஒரு சின்ன டோர் மாதிரி இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி விட்டுருப்பான். இப்போ வந்து சா சம காண்டாயி இவங்க ரெண்டு பேரையும் கொள்றதுக்காக வரும்போது நடுவில் வந்து ஆலன் நிற்பான். இப்போ ஆலனும் சாவும் வந்து ஒரே மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க. ஸோ எல்லாருக்குமே தொல்லை கொடுக்குறவங்க. ஆனால் முதல் தடவை ஆலன் வந்து என்ன சொல்கிறான்னா, நம்ம ரெண்டு பேருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நான் மதிக்கிறேன், ஆனால் எப்போல்லாம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர்றோம் அப்போ நிறைய பேர் சாகுறாங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இழப்பு ஏற்படுது, முதல்ல நீ என் ஃப்ரெண்ட்ஸை அட்டாக் பண்ணோம்னா நீ என்ன தாண்டி தாண்டா போகணும் அப்படின்றத சொல்லும் போது சா வந்து அப்படியே நிக்கிறாரு ஒரு மாதிரி. இப்போ இதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் வேணான்னு சொல்றியா அப்படின்றத சொல்லும் போது ஆமா அப்படின்றது ஆலன் சொல்றான். அதான் நம்ம ஆலன் கொஞ்சம் மெச்சூர்டா யோசிக்கிறாரு. இப்போ இந்த சா என்ன பண்றானா, அந்த தங்கக்கட்டிகள்லாம் எடுத்துக்கிட்டு ஆலனுக்கு ஒன்று கொடுக்குறான், நீ என்ன காப்பாத்துனதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆலன் வேண்டான்னு சொல்லிடுறான். இதுக்கப்புறம் நம்ம பார்க்கவே தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே குட் பை அப்படின்னு சொல்லிட்டு சாவ் கிளம்புறாரு. இவங்க கிளம்பி அந்த லீமோவை எடுத்துக்கிட்டு இவங்க வேன் இருக்கிற இடத்துக்கு வராங்க. ஸோ நம்ம வேன்ல ஏறி நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஆலன் என்ன பண்றான்னா, நீங்க வேணா போங்க, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு எல்லாமே ரிட்டையர் ஆயிடலான்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். சிரிப்பா இருக்கு இவங்கலாம், சரிடா சரிடான்ற மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஹாப்பியா வந்து இவங்க கல்யாணம் முடியுது. இந்த படமும் இந்த மாதிரி ஹாப்பியா முடியுது, எண்ட் ஆஃப் த இயரா மாதிரி. அதுக்கப்புறமா வந்து ஹேங்கோவர் படம் எடுக்கல. ஆக்சுவலி இந்த படத்துக்கு ஒரு லீட் கொடுத்துருப்பாங்க அடுத்த பார்ட்டுக்கு, அது கொஞ்சம் சென்சார் கட்டது, அதெல்லாம் இங்கே காட்ட முடியாது, வேணும்னா நீங்க படத்துல பாத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த லோக்கல் டப் வந்தது தெரியுமா பார்ட் டூ, அதே மாதிரி இதுக்கும் டப் பண்ணிருக்காங்க. இசை டப் சேனல்ல இருக்கு, நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் அகேன் திஸ் இஸ் யுவர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல், நான் உங்கள் யாரோ ஆச்சோன் யாரோ. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு படத்தில் சந்திக்கலாம்.